காட்டில் ஒரு குரங்கு கூட்டம் இருந்தது. அந்த குரங்கு கூட்டத்துக்கு ஒரு தலைவர், ஒரு ராஜா. இந்த குரங்கு கூட்டத்தை வந்து அவர் அவ்வளோ நல்லா பார்த்துப்பார். அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு குரங்கையும் அவருக்கு பேரோ பேர் வச்சு தெரியும். அந்த கூட்டத்தில் இருக்கிற குரங்குகளும் ராஜா என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்பாங்க. குரங்கு புத்தி வந்து மரத்துக்கு மரம் தாவலாம் மாட்டாங்க. அவ்வளோ ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கூட்டம். ஒரு சமயம் காட்டில் வந்து தண்ணீர் பிரச்சனை. இருந்த ஏரி, குளம், ஆறு எல்லாமே வந்து வறண்டு போச்சு, தண்ணி இல்லை. ராஜா குரங்கு யோசிக்கிறார், அவருடைய கூட்டத்தை அவர் காப்பாற்றி ஆகணும், அதுதான் அவருடைய முதல் கடமை. என்ன பண்ணலாம், நிறைய குட்டி குரங்குகள் இருக்குது, வயதான குரங்குகள் இருக்குது, அதனால் அவங்கள எப்படியாவது காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு அந்த குரங்கு கூட்டத்தில் இருக்கிற கொஞ்சம் இளமையாக இருக்கிற, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு சிறு இளைஞர் பட்டாளம் அந்த கூட்டத்தை கூட்டிகிட்டு இந்த ராஜா குரங்கு தினமும் ஒவ்வொரு திசையாக போய் அந்த இடத்துல ஏதாவது காட்டுக்குள்ளேயே ஒவ்வொரு திசையில் போய் அங்கே ஏதாவது நீர்நிலைகள் தட்டுப்படுதா அப்படின்னு பார்க்கறது வழக்கம். அந்த மாதிரி ஒரு சமயம் காட்டுக்கு வேற ஒரு பகுதிக்கு போயிடுறாங்க. எதிர்பாராமல் அது வரைக்கும் அவங்க அந்த காட்டுக்கு அந்த பகுதிக்கு அவங்க வந்ததே கிடையாது. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே கொஞ்சம் தூரம் நடக்க நடக்க மரங்கள்லாம் அடர்ந்து இருக்குது. அங்கே குளுமையான காற்று வீசுது. சூரியன் உள்ள புகறத்துக்கே வந்து யோசிக்கிற அளவுக்கு மரங்கள் வானலாவ உயர்ந்திருக்கு. அப்படியே ஒரு ஷேடு, மேலே ஒரு படுதா போட்டா மாதிரி மரங்கள் இருக்குது. இந்த குரங்குகள் வித்தியாசமாக அதை பார்த்துக்கிட்டே போகுது நீர்நிலைகளை தேடி. திடீர்னு குளிர்ந்த காற்று வீசவும் கண்டிப்பாக அந்த காற்று வர திசையை பார்த்துட்டே போகுதுங்க. கண்டிப்பாக அங்கே நீர்நிலை இருக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நீர்நிலை அங்கே இருக்குது. வாவ், தண்ணி! நம்ம கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்து இங்கே நாம் இருக்கலாம், உடனே ஆள் அனுப்பணும் அப்படின்னு அங்கே இருக்கிற அந்த இளவட்ட குரங்குகளெல்லாம் சொல்லுது. இந்த தண்ணியை பார்த்த உடனே உள்ளே இறங்கணும், தண்ணியை குடிக்கணும், ஆட்டம் போடணும் அப்படின்னு துடிக்குது. ஆனால் அந்த கூட்டத்திலேயே கொஞ்சம் மிடில் ஏஜாக இருக்கிற ஒரு குரங்கு சொல்லுது, இருங்க, நம்ம ராஜா இன்னும் வரல, அவரு மெதுவாக பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறார், அவரு வந்து இந்த குளத்தை பார்க்கட்டும், இந்த நீர்நிலையை பார்க்கட்டும், பொறுமை, வெயிட் பண்ணுங்கோ. கரெக்ட், ராஜா வந்து பார்க்கட்டும், அவர் சொன்னதுக்கப்புறம் நாம் இறங்கி குடிக்கலாம், நம்ம ஆளுங்களே இங்கே வந்து வர சொல்லலாம் அப்படின்னு பொறுமையாக காத்திருக்காங்க. ராஜா குரங்கு வரார். வந்ததும் அந்த மிடில் ஏஜ் குரங்கு சொல்லுது, ராஜா இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம், நாங்கள் இறங்கி தண்ணி குடிக்கலாமா வேண்டாமா, நம்ம ஆளுங்களுக்கு சொல்லி அனுப்பலாமா, நீங்கள் வந்து சொல்லுங்க. இந்த ராஜா குரங்கு அந்த நீர்நிலையை சுற்றி சுற்றி வராரு. மரத்துக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மரத்து மேலெல்லாம் ஏறி அந்த குளத்தை ஆராய்ச்சி பண்ணுறாரு. அப்புறம் மெதுவாக சொல்கிறாரு, இந்த குளத்தை சுற்றி எந்த இடத்துலையும் எந்த மிருகத்துடைய காலடி தடமும் நான் பார்க்கலை. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் மிருகத்துடைய காலடி தடத்தை நான் பார்க்குறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல மட்டும், அந்த குறிப்பிட்ட இடத்த காமிச்சு இந்த இடத்துல மட்டும்தான் குளத்துக்குள்ளே இறங்க முடியும், இந்த இடத்துல மட்டும்தான் அந்த தண்ணி தாழ்வாக இருக்குது, நாம் இறங்க முடியும், ஆழம் அதிகம் இல்லைன்னு தெரியுது, ஸோ எல்லாரும் இங்கே இறங்கலாம். ஆனால் எல்லா காலடியும் குளத்தை நோக்கி இருக்குது, குளத்துலேருந்து வெளியில் வர்ற காலடியை நான் பார்க்கலை, ஸோ குளத்துக்குள்ளே என்னமோ இருக்குது. எல்லா மிருகமும் குளத்து பக்கமாக போகுது, ஆனால் தண்ணியை குடிச்சிட்டு குளத்துலேருந்து வெளியில் வந்த மாதிரி தெரியலை. அதனால் எதுக்கும் நாம் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு ராஜா குரங்கு சொல்லுது. இந்த இளவட்ட குரங்குகள்லாம் எந்த ஆர்கியூமெண்ட்டும் பண்ணல, ரைட், பொறுமையாக இருப்போம் அப்படின்னு பொறுமையாக காத்திருக்காங்க. ஆனால் எவ்வளோ நேரம் காத்திருந்தாலும் அந்த குளத்துலேருந்து ஒரு அசைவும் இல்லை, ஒன்றும் இல்லை, வேறு எந்த மிருகமும் வரல அந்த குளத்தை பற்றி கேட்கறதுக்கு. கடைசியில் ராஜா குரங்கு என்ன பண்ணுது, ஒரு கல் எடுத்து அந்த குளத்தில் போடுது, பெரிய கல்லாக எடுத்து.
அந்த குளத்து நீரை வந்து கலைக்க சொல்லுது, டிஸ்டர்ப் பண்ண சொல்லுது, மற்ற குரங்குகள்லாம் போடுது. அப்போது இவங்க கல் எடுத்து போடும்போது கொஞ்ச நேரத்தில் குளத்தை கிழிச்சிக்கிட்டு ஒரு பெரிய உருவம் ஒன்று வருது தண்ணியை கிழிச்சிட்டு. என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த குளத்துக்குள்ளே ஒரு மான்ஸ்டர், ஒரு வித்தியாசமான ஒரு மிருகம் இருக்குது. அந்த மிருகத்துக்கு உணவு எது அப்படின்னு பார்த்தா குளத்துக்கு தண்ணி குடிக்க வர மிருகங்கள் தான். ஆஹா, இந்த மிருகம் சொல்லுது, எல்லாரும் என்ன அங்கே தூரமாக நிற்கிறீங்க, வாங்க வந்து தண்ணி குடிங்க, அப்படியே நானும் உங்களை சாப்பிட்றேன். ராஜா குரங்கு சொல்லுது, அதெல்லாம் நீ எங்களை சாப்பிட முடியாது, நாங்கள்லாம் புத்திசாலிங்க, குளத்துக்குள்ளே இறங்காமையே நாங்கள் எப்படி தண்ணி குடிக்கிறோம்னு பாரு நீ. ஆ, குடிச்சிருவியா? எப்படி முடியும்? முடியும். ஆனால் ஆனப்பட்ட சிங்கம் புலிக்கே அது முடியலையா? நீ குரங்கு, உன்னால் முடியுமான்? கண்டிப்பாக முடியும். பந்தயம், நாங்கள் குளத்துக்குள்ளே இறங்காமல் தண்ணியை குடிச்சுட்டோம்னா நீ இந்த காட்டிலேயே இருக்கக்கூடாது, நீ வேற எங்கேயாவது போயிடு. ஒருவேளை நாங்கள் அந்த மாதிரி குடிக்கலை அப்படின்னா நாங்கள் எல்லாருமே உனக்கு உணவாயிடுறோம், இதுதான் டீல் நான் சொல்கிறேன். ஓகே, அக்ரீட் அப்படின்னு அந்த பூதம் வெயிட் பண்ணுது, அந்த மான்ஸ்டர், அந்த மிருகம். இந்த ராஜா குரங்கு எல்லா குரங்குகளையும் ஒன்றா சேர்த்து காதில் ஏதோ சொல்லுது. உடனே எல்லா குரங்குகளும் பரபரப்பாக ஏதோ வேலை வாக்குதுங்க, கிடுகிடு கிடுகிடுகிடுன்னு மூங்கில் கழியை எடுத்துகிட்டு வருதுங்க எல்லாம். அந்த மூங்கில் கழியை ஒன்னோட ஒன்று ஒன்னோட ஒன்று இணைச்சி பெரிய டியூபாக்கி குளத்துக்குள்ளே விட்டு இந்த முனையில் ராஜா குரங்கும் மற்றவங்களும் வேகமாக இழுக்கிறாங்க. சக்தி கொண்ட மட்டும் ராஜா குரங்கு இழுக்கிறாரு, அப்புறம் அந்த மிடில் ஏஜ் குரங்கு இழுக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற குரங்குகள்லாம் இழுக்கிறாங்க. கடைசியில் குளத்தில் இருக்கிற தண்ணி அந்த டியூப் வழியாக வந்துடுது. இப்போ தண்ணி குடிச்சிடுறாங்களா? இது குழந்தைங்க கதை தான், ஆனால் மாரல் ஆஃப் த ஸ்டோரி ரொம்ப பெருசு. தலைவன் அப்படின்னா பதவி நாற்காலியை மட்டும் குறி வச்சு உட்காராம, அந்த பதவியால் என்னெல்லாம் ஆதாயம் வருங்கிறத மட்டும் பார்க்காம, அந்த பதவி யாரால் கிடச்சிது, எந்த மக்களுக்கு நாம் வந்து கடமையாற்றணும் அப்படிங்கிறத வந்து மனசில் எப்பவுமே நிறுத்தி, எவ்வளவு பெரிய பூதம் மிருகம் எல்லாம் வந்து அவருடைய ஆட்சியையும் அந்த மக்களையும் கபலீகரம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாலும், தலைவன் சமயோசிதமாக யோசித்து மக்களை காப்பாற்றணும். கதையில் கேட்க நல்லா தான் இருக்குது. நாளை மீண்டும் வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.